அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். பிரம்மசூத்திர குழு ராஜயோக பாடசாலை சண்முகநாயகன் திருக்கோயில் வாயிலாக ஒரு வேண்டுகோள். தனக்குள் இருக்கும் கடவுளை, நாதவடிவான இறைவனை அடைய சித்தர்கள் வழியில் உபதேசம் செய்து கொண்டிருக்கும் ஐயா குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளின் ஆசியோடும், ஏற்கனவே இருக்கும் தியான மண்டபம் பக்தர்களின் வருகையாலும், சீடர்களின் எண்ணிக்கையும் மாதத்திற்கு மாதம் அதிகமாவதால், இடவசதியும் போதாத காரணத்தினால் மண்டபத்தை அகற்றிவிட்டு புதிதாக தியான மண்டபம் கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருப்பதால் இன்னும் 3 மாத காலங்களுக்கு, அதாவது அக்டோபர் மாதம் இறுதி வரை ஆசிரமத்தில் நிகழ்ச்சிகள் நடைபெறாது என்பதை பிரம்மசூத்திர குழு சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் தியான மண்டபம் கட்டுவதற்கு அதிக பணமும் பொருளும் தேவைப்படுவதால், நன்கொடை அளிக்க முன்வரும் நல்ல உள்ளங்கள் தங்களுக்கு மேலும் புண்ணியம் சேர்க்கும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி குருவின் அருளை பெறுமாறு பிரம்மசூத்திர குழுவின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். தாங்கள் பணம் அனுப்பும் அக்கவுண்ட் நம்பர் சிவகுமார் கேபி, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், பிரான்ச் டிவிஎஸ் காலனி 2812, அக்கவுண்ட் நம்பர் 2812010000001662, ஐஎஃப்எஸ்சி கோட் IOBA000 2812, செல் நம்பர் 9952000445. நன்றி, ஆத்ம வணக்கம். அடுத்த கேள்வி சாமி. நான் சொல்லுங்க சாமி. குரு சீடன் உறவு எப்படி இருக்கணும் சாமி? அது இன்னைக்கு முடியாத விஷயம் சாமி. ஏன்னா ஒரு சீடன் குரு கிட்ட வரோம். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லுகிறேன், குருமார்கள் எல்லாம் கடைசி காலத்தில் ரொம்ப நோய்வாய்ப்பட்டு செத்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இது ஏன் அப்படின்னா, ஒரு சீடன் என்கிட்ட வந்துட்டான். நான் சொல்கிறேன், சீடா நீ எப்படியெல்லாம் வாழணும் இனிமேல், இது வரைக்கும் வாழ்ந்ததை மறந்துடு. ஏன் அது இது வரைக்கும் வாழ்ந்துட மறந்துடு இனிமேல் எப்படி வாழணும்னு நான் சொல்கிறேன்னா, கடவுள்கிட்ட அவனுக்கு உபதேசம், அவனை சீடனாக நான் ஏற்றுக்கும் போது சொல்கிற வார்த்தை என்னன்னா, கடவுள்கிட்ட அவன் நல்லவனோ கெட்டவனோ இது வரைக்கும், இப்போ அவன் என்னை தேடி வந்தான், நான் உன்னை தேடி நிற்கிறேன், நீ அவனுக்கு நல்லது செய்யணும், இதான் அங்கே பிரச்சனை. அப்போது அந்த சீடன் எப்படிலாம் இருக்கணும், எந்த நேரமும் இந்த பாடத்தை விட்டு நீ நவரக்கூடாது, எந்த செயல் ஒன்றா செய்து நீர் உலகத்தில், ஆனால் கடவுள் மேலே இருன்னா, இங்கே உபதேசம் வாங்க நம்புறான், அதை கேட்டாண்டை கொட்டிட்டு வீட்டுக்கு போகிறான். அங்கே போய் அவன் பொண்டாட்டி காயறின்னா உடனே வெட்டுறான், அத்தை கடைக்கு போய் வேணா உடனே ஓடுறான் சும்ப தூக்கின்னு. இப்படிப்பட்ட சீடர்கள் இருக்கும்போது குருவுக்கும் சீடனுக்கும் உறவு வந்து இப்போதைக்கு சரியாக வராது. அதனால தான் நான் சொல்கிறது, இன்றைக்கி எனக்கு சீடரே கிடையாதுன்னு சொல்கிறது காரணம் என்ன, நான் சொன்னபடி ஒருத்தர் கூட இருக்க முடியல. காரணம், அவங்க வாழ்க்கையை குறிப்பிடுறாங்க. அங்கே அவன் வாழ்க்கையை குறிப்பிடும் போது எப்படி சீடன் ஆக முடியும்? ஆதியில் எப்படி இருந்தான்னா, ஒரு குருக்கிட்ட சீடனாக போகிறவன் 12 வருஷம் அவன் கூட தான் இருக்கணும். யார் கூட இருக்கணும்? குரு கூட இருக்கணும். அந்த 12 வருஷம் அவனுக்கு என்ன வேலை? குரு சொல்கிற பாடத்தை செய்யணும், அங்கே பெருக்கணும், குருவனுடைய துணி துவைக்கணும், குருவுக்கு சோறாக்கி போடணும், இதையெல்லாம் செய்து இந்த பாசம்ன்றது மனசில் அருந்து போயிடும் அவனுக்கு. 12வது வருஷம் அவன் ஊருக்குள்ளே நுழையும் போது அவனுக்கு பாசம்ன்றதே தெரியாது, மனுஷன் மட்டும்தான் தெரியும். அப்போது அந்த குருவும் சீடனும் சரியாக இருந்தான். இவன் 1 மணி நேரம் குருக்கிட்ட இருந்துட்டு 9 மணி நேரம் அவன் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது இவனுக்கு எங்கே குரு சீடன் உறவு வரும்? அது வரதில்லை. சும்மா ஒப்புக்கு சொல்லிக்கலாம், அவர் என்னோடய குருங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம், நான் சொல்லிக்கலாம், இவங்கெல்லாம் என்னுடைய சீடர்கள், அதில் இதில் உண்மையே கிடையாது. ஏன்னா யாரும் சொன்னபடி இருக்கிறது இல்லை. அதனால் குரு சீடன் உறவு இந்த காலத்துக்கு சரியாக இருக்காது. உண்மையான ஆன்மீகவாதி எப்படி இருக்குங்க சார்? எந்த ஆடம்பரமும் இருக்கக்கூடாது, அவன் நல்லதை மட்டும்தான் நினைக்கணும், 4 பேருக்கு நல்லதை மட்டும் சொல்லி கொடுக்கணும், எந்த வித ஆசைக்கும் அவன் அடிமையாகக்கூடாது. இதில் மகாபாரதத்தில்
துரோணர் பீஷ்மர் எல்லாத்தையும் இழக்க போகிறார். ஏன்னா அவர் செய்த தவறுக்காக இறைவன் தர தண்டனையை நான் ஏற்றுக்க தயார். ஏன்னா பீஷ்மர் வந்து எந்த ஆயுதம் தொட்டாலும் கடவுளால் கூட ஜெயிக்க முடியாது. அப்போது பீஷ்மரை எப்படி அடிக்க முடியும்னா எல்லாம் இழந்து இருக்கும்போது தான் அடிக்க முடியும், எது வச்சுருக்கும் போது அடிக்க முடியாது. அதனால் கடவுளே கண்ணன்ற கடவுளே வந்து பீஷ்மர்கிட்ட கேட்டுக்கிறார், நீ இதெல்லாம் தவறு பண்ணிக்கிற, இனி மரணத்துக்கு நீ தயாராக இருக்கணும், மோட்சத்துக்கு நீ போயிடணும் அப்படின்றார். அப்போது எல்லா பொருளையும் அவர் திறந்துடுறாரு. இவர் தான் அந்த படையினுடைய தளபதியாக இருந்தவர். அப்போ இவர் இறந்தார்னா இவருக்கு அடுத்தபடியாக பீஷ்மர் துரோணர் வரணும் அந்த படை தளபதியாக. அப்போது துரோணர் போய் பீஷ்மரை சந்திக்கிறாரு. சந்திக்கும்போது பீஷ்மர் சொல்கிறாரு, நாளைக்கு வந்து என்னுடைய மரணம் நிகழப்போகுது. ஏன்னா பீஷ்மருக்கு வந்து ஒரு வரம் உண்டு, அவங்க அப்பா தந்த வரம். இந்த மரணம்ன்றது உன்னை தேடி வராது, மரணத்தை நீ எப்போ விரும்புறியோ அப்போ தான் உனக்கு மரணம் அப்படின்னு அவங்க அப்பாவினுடைய வரம். அப்போது அந்த மரணத்தை இவர் ஏற்றுக்கிறார். இப்போ எனக்கு மரணம் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். அப்போ நாளைக்கு நான் மரணம் அடைஞ்சிடுவேன், நீ தான் இந்த படைக்கு வந்து வழி நடத்தணும், தளபதியாக இருக்கணும். அப்போது துரோணர் ஒரு வார்த்தை சொல்லுவார், ஐயா நீங்கள் வந்து இந்த படையை நடத்துகிற தளபதியாக நீங்கள் இருக்கணுன்றீங்க, ஆனால் எனக்கு அந்த தகுதி இழந்துட்டேன் நான். ஏன்னா அவர் சொல்கிறாரு, பீஷ்மர் சொல்கிறாரு, நீங்கள் ஒரு மகா குரு. யாரை சொல்கிறாரு? துரோணரை சொல்கிறாரு. ஒரு மகா குரு நீங்கள், எனக்கு அடுத்தபடி நீங்கள் தான் அந்த படையை வழி நடத்தணும் அப்படின்னும்போது நான் குருஸ்தானத்தை இழந்துட்டேன் அப்படின்றார். எப்படி குருஸ்தானத்தை நீங்கள் இழக்கலாம், எப்படி இழக்க முடியும் அப்படின்னும்போது, நான் ஒரு குருவு துருபத நாட்டினுடைய மன்னங்கிட்ட போய் சண்டை போட்டு பாதி இடத்த வாங்கிக்கினேன் நான். அப்போது எனக்கு ஆசை வந்துடுச்சு அடுத்த இடத்து மேலே, அப்புறம் நான் எப்படி குருவாக இருக்க முடியும்? அப்போது ஒரு குருவாகப்பட்டவன் எப்படி இருக்கணும்னு துரோணர் சொல்கிறாங்க. எந்த ஆசாபாசத்துக்கும் அடிமையாகாதவனாக இருக்கிறவன் மட்டும்தான் குரு, ஏற்றத்தாழ்வை பார்க்காதவன் மட்டும்தான் குரு, நன்மை தீமைகளை சமமாக நினைக்கிறவன் தான் குரு. எல்லா ஆசைக்கும் அடிமையாகவும் ஊரில் இருக்கிற பொருளெல்லாம் நமக்கு தான் வேணும்னு ஆசைப்படுறவன் குரு இல்லடான்றான். அப்போ ஒரு குருவாகப்பட்டம் எப்படி இருக்கணும், எது மேலேயும் ஆசை பற்றற்று இருக்கணும். அதனால தான் சொன்னான், பற்றற்று பற்றற்றவனை பற்றிக்கொள் அப்படின்னு இல்லையா. ஆசை வளர வளர ஆய்ந்து வரும் துன்பங்கள், ஆசை விடவிட ஆய்ந்து வரும் இன்பங்கள். அப்போது மனிதனுடைய துன்பத்துக்கு அடிப்படை எதுவாக இருக்குதுன்னா இவன் படுற ஆசைகள். இவனுக்கு கிடைச்சிட்டா இவன் சந்தோஷம், கிடைக்கலன்னா துன்பம் தான். ஆனால் இது சராசரி மனிதனுடைய நிலை, ஒரு குருவனுடைய நிலை அப்படி இல்லை. எதுக்குமே ஆசைப்படக்கூடாது, கிடைச்சது கிடைச்சது இல்லை இல்லை. அப்படி போனால் அவனே நல்ல குரு. எந்த குருவா நல்ல ஒரு குரு, இறைவனை பார்த்த குரு, இறைவனுடைய பாதையில் இருக்கிற குரு, நல்ல குருவானவன் எப்படி இருக்கணும் அப்படின்னா எந்தவித ஆடம்பரத்துக்கும் அவன் அடிமையாகக்கூடாது, எந்தவித ஆசாபாசத்துக்கும் அவன் அடிமையாகக்கூடாது, எந்த பொருளுக்கும் அவன் அடிமையாகக்கூடாது. அவன் தனித்து சுயமானிக்கணும். அவனே நல்ல குரு, அவனை பின்பற்றவனே நல்ல சீடன். முடியாதவெல்லாம் சீடன்னு சொல்லிக்க முடியாது. அப்படி முடியாமல் குருன்னுட்டு சொல்லிக்கின்னு அதில் பலவிதமான வேஷங்களை கட்டிக்கின்னு நான் ஆடினேன்னா அது நல்ல குரு இல்லைன்னு பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இறைவன்ற ஒரு புனித பொருளை எந்த ஒரு குரு பார்த்து வழிபட்டானோ அவனுடைய மனம் அவனுடைய உடல் மேலே எந்த ஆடம்பரத்தையும் விரும்பாது. ஏன்னா பரிசுத்தமாக நிற்கிறான் இறைவன் எந்த இதுவும் இல்லாமல். அப்போது ஒரு நல்ல குருவாகப்பட்டவன் அடையாளமாக இருக்கிற சீடனுக்கு இவன் பரிசுத்தமாக நிற்கணும் இல்லையா. இவன் கண்டதெல்லாம் போட்டு அழகி சினிமாவில் மேக்கப் பண்ணுற மாதிரி தெரிஞ்சோம்னா அது நல்ல குருவுக்கு கடவுளுக்கு பார்த்தவனுக்கு அர்த்தமே இல்லை. அவன் படிச்சுட்டு பேசின்னு இருக்கலாம், அவனுக்கு பண வசதியில் பேசின்னு இருக்கலாம், ஏதோ பல முறையில் அவன் பயன்படுத்திக்கலாம். ஆனால் நல்ல குருன்றவன் எந்தவித ஆடம்பரத்துக்கும் அடிமையாகாமல் இருக்கிறவன் தான் நல்ல குரு. ஆன்மீகத்தில் பௌர்ணமி அமாவாசை தினங்களுக்கு ஏதாவது சிறப்பு இருக்கா சாமி?
இருக்குது. இப்போ அமாவாசை அப்படின்றது ஒரு இருள் நாள். இப்போ நீங்கள் எங்கன்னா சாவு உங்களுக்கு போனீங்கன்னா சாவு அவர் செத்து போயிட்டார், நீ கருப்பு துணி குத்தி போனால் தானே அவருக்கு தெரியும் அடையடைய ஒரு துக்கமாக வந்துக்கிறாருங்க இல்லை. ஆனால் அங்கே ஒரு கருப்பு பேஜ் அணிஞ்சுன்னு போகிறீங்க, எதுக்கு போகிறீங்க? வாயில் சொல்லாமல் செயலால் நான் துக்கமாக இருக்கிறேங்க, நான் இருட்டில் இருக்கிறேங்க, ஒளி போயிடுச்சிங்க அப்படின்றதுக்கு அடையாளத்துக்கு தான் ஒரு கருப்பு பேஜ் அணிஞ்சுன்னு சாவுக்கு போகிறீங்க. அதே மாதிரி ஒரு தீமையை செய்கிற மாந்திரிகவாதிக்கு இந்த அமாவாசை அவசியம். ஏன்னா இருளுன்றது மனிதனை தடுமாட வைக்கக்கூடியது, மாந்திரிகம்ன்றதும் மனிதனை தடுமாட வைக்கக்கூடியது. அப்போது அந்த கெட்ட செயல்கள் எல்லாம் எப்போ செய்ய முடியுது மனிதனால்ன்னா அந்த இருளில் செய்ய முடியுது. அதுக்காக அவன் அமாவாசையை மாந்திரிகவாதிங்க பயன்படுத்துகிறான். நீங்கள் கொல்லிமலையில் போனீங்கன்னா நிறைய மாந்திரிகவாதிங்க அமாவாசையில் சுற்றுவாங்க. இன்னமும் எட்டுக்கை அம்மன் கோயில்னு ஒன்று இருக்குது, அங்கே கொல்லிமலையில் பல மூலிகைகள் கிடைக்குது மாந்திரிகத்துக்கு உபயோகப்படுற மூலிகைகள். அந்த மூலிகைகளை எடுத்து அந்த எட்டுக்கை அம்மன் அண்டை வச்சு அந்த அமாவாசை நாளில் நிறைய பூஜைகள் பண்ணி பல தீமைகளை செய்வாங்க. அங்கேருந்து எடுத்துக்கணும் வந்து வீட்டில் வச்சுக்கணும் செய்வாங்க. இது தீமை செய்யறதுக்காக வர நாள் அந்த அமாவாசை நாள். பௌர்ணமி நாள் இருளில் இருக்கக்கூடிய மனிதனை ஒளியை காட்டி வெளியே எடுத்துன்னு வர வேண்டியது. இப்போது குரு உப தேசம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். குரு உபதேசம் கூ நான் இருட்டு, ரூ நான் வெள்ளை வெளிச்சம். அப்போது இருட்டில் இருக்கக்கூடிய சீடனை வெளிச்சத்துக்கு கொண்டு வரவன் தான் குரு. உப தேசம் உபன்னா கிட்ட, தேசம்னா இடம். அப்போது இறைவன் இருக்கிற இடம் உன்னுடைய உடலுக்குள்ளேன்னு உன்னுடைய இருளை நீக்கி ஒளியை காட்டி அந்த குரு தொட்டு காட்டும்போது அது குரு உபதேசமாகுது. அப்படிப்பட்ட உபதேசம் வந்து நீ இருளில் வாழ்ந்துன்னுக்கிற மனிதனை பேர் ஒளிக்கு எடுத்துன்னு வர்றதுக்காக வரக்கூடியதான் அந்த பௌர்ணமி நாள். அந்த பௌர்ணமியினுடைய நிலை என்ன, அந்த சந்திரனுடைய அந்த பௌர்ணமி முழுமையில் வர நிலை என்னன்னா, மனிதர்கள் ஒரு மாதம் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்கள் அத்தனையும் அந்த பௌர்ணமி முழு நிலவு ஒழிச்சிடும். அதனால் அவனுக்கு நன்மைகள் கிடைக்கும். அதனால் அந்த நாளில் குரு சீடன் தொடர்பு வேணும். அந்த நாளில் நல்ல விஷயத்தை மட்டுமே பேசணும், நல்ல விஷயத்தை மட்டுமே நினைக்கணுன்றதுக்கு தான் அந்த பௌர்ணமி நாளே வச்சுருக்குது. ஆனால் மனுஷன் அதெல்லாம் கேட்கறதுல அன்றைக்கே ஆடை அறுத்து துண்ணுன்னுக்கிறான். ஏன்னா இவனுடைய கொடூர புத்தி, இவன் மனிதனாகவே இல்லை, மனித தோற்றம் ஆனால் மிருக குணம், அது மாதிரி வாழறதால இப்படி வாழ்ந்துன்னு இருக்கிறான். அதனால் பௌர்ணமின்றது துக்கத்தை கொடுக்கக்கூடியது, இது அமாவாசைன்றது துக்கத்தை கொடுக்கக்கூடியது, பௌர்ணமின்றது சந்தோஷத்தையும் கடவுளுடைய நினைவையும் தனக்கு கொடுக்கக்கூடியது பௌர்ணமி. ரொம்ப சாமி ரெஸ்ட் எடுக்கலாமா?